Hey guys, I'm Gautham. Welcome to Future Tech Gadgets. இன்னைக்கு வீடியோ வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுது. பெரிய பெரிய கன்னெல்லாம் எப்படி சீக்ரெட்டாக ஸ்டோர் பண்ணுறது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. வேறு லெவலில் இருக்க போகுது. ஸோ சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சேஃப் நைட் கார்டு, இது பார்த்தீங்கன்னா ஒரு டிவைஸ். ஸோ பார்க்குறதுக்கு வந்து ஒரு டிஜிட்டல் கிளாக் மாதிரி தான் இருக்கும். பட் உங்களோட பெட்ரூமில் இந்த டிவைஸை வந்து சீக்ரெட்டாக வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு மினி கன்னை வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு டிஜிட்டல் கிளாக் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். பட் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ள ஒரு ஸ்பேஸ் இருக்கும், அதில் வந்து உங்கள் கன்னை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். RFID டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு அக்சஸ் பண்ணுறதுக்கு வந்து கார்டு கொடுப்பாங்க. அந்த கார்டை வந்து ஃப்ரண்ட்டில் காமிச்சாவே போதும், ஆட்டோமேட்டிக்காக இது வந்து ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிடும். நம்பர்லாக்கும் போடுற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் உங்களோட மொபைலையும் நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ கோட்வேர்ட் போடுறது அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் வந்து யூஸ் பண்ணுறதை விட இது வந்து இன்னும் ஸ்பீடாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்தளவுக்கு ரொம்ப ஹேண்டியான டேக் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களோட பெட்ரூமில், ஹாலில், இல்லாட்டி வெயிட்டிங் ரூமில், எங்கே வேணாலும் இதை வந்து வச்சுக்கலாம். மற்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு நார்மலான டிவைஸ் மாதிரி தான் தெரியும். பட் இது ஒரு சீக்ரெட்டான சேஃப் கார்டு. ரைஃபில் கேபினட், நம்ம யூஸ் பண்ணுற காரோட டிக்கியில் பேக் சைடில் ஒரு பெரிய ட்ரங்க் வந்து வச்சுருக்காங்க. ரைஃபில் பெரிய கன்று வைக்கிற அளவுக்கு இதில் வந்து சீக்ரெட் பிளேஸை உருவாக்கியிருக்காங்க. சிஎம், பிஎம், மினிஸ்டர்ஸ், எம்பி அண்ட் கவர்மெண்ட் ஆஃபீஸர் அவங்களோட காரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ட்ரங்க் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சீக்ரெட்டாக கன்னை வந்து இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் எதுவும் வேல்யூபிள் திங்ஸ் இருந்துச்சுன்னா அதையுமே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ரிமோட் கண்ட்ரோல் வந்து கொடுத்துருக்காங்க. ரிமோட் மூலமா நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி மேனுவலாக நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். டிம்பர் வாலட்ஸ், பார்க்குறதுக்கு வந்து ஒரு நார்மலான டேபிள் மாதிரி தான் இருக்கும். கீழே வந்து ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க, சீக்ரெட்டான ஸ்பேஸ். அதில் வந்து நீங்கள் கன்னை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு பெரிய ரைஃபிள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அண்டு சின்ன மினி கன் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நல்ல ஹை எண்டான கன்ஸ்ட்ரக்ஷன் அண்டு ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. மூவிஸில் மட்டும்தான் இந்த மாதிரி டேபிள் கடையில் சீக்ரெட்டான பிளேஸ்லாம் வந்து காமிப்பாங்க. பட் ரியல் லைஃப்லே இந்த மாதிரி ஒரு சேஃபான சீக்ரெட்டான டேபிளை வந்து உருவாக்கியிருக்காங்க. இதையுமே பார்த்தீங்கன்னா வந்து கார்டு வச்சு ஓப்பன் பண்ணிக்கலாம். மேலே வந்து அந்த சென்சார் வந்து வச்சுருப்பாங்க. ஜஸ்ட் கார்டை வந்து மேலே பிளேஸ் பண்ணாவே போதும், கீழே இருக்க ஸ்டோரேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ உங்களுக்கு வேணுன்றப்ப நீங்கள் வந்து உள்ளே இருக்க பொருளை வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த உட்டன் டேபிளை உங்களோட வீட்டில் எங்கே வேணாலும் வச்சுக்கலாம். கிட்டார் ரைஃபில் கேஸ், இதை பார்த்தவொடனே கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து ரஜினிகாந்த் தான் ஞாபகத்துக்கு வருவார். சிவாஜி படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டில் இந்த மாதிரி கிட்டார் கேஸை வச்சு கன்னை வந்து ஷூட் பண்ணுவார். ஸோ அந்தளவுக்கு பெரிய ரைஃபிலை இந்த கிட்டார் கேஸ்லேயே வந்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். சாஃப்டான ஃபோம்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. கன்னை வந்து அதில் வச்சு கரெக்டாக வந்து அளவு எடுத்து கட் பண்ணி அதை வெளியே போடுறாங்க. ஸோ கன்னும் வந்து கரெக்டாக வந்து ஃபிட் ஆயிடுது. அண்ட் தென் க்ளோஸ் பண்ணி வச்சிடறாங்க. ஸோ உள்ளே இந்த மாதிரி ஒரு பெரிய கன் இருக்குன்னு சொல்லிட்டு யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது. இது ஒரு கிரேஸியான சீக்ரெட் பிளேஸ். குயிக் சேஃப், நம்ம வீட்டில் இருக்க வென்டிலேஷன் சிஸ்டம் டிசைனில் ஒரு சீக்ரெட்டான லாக்கர். வீட்டுக்கு வரவங்க யாராலையுமே இது ஒரு லாக்கர்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியாது. அந்தளவுக்கு க்ரியேட்டிவாக யோசிச்சு இந்த மாதிரி ஒரு டிசைன் பண்ணியிருக்காங்க. இதுலேயுமே பார்த்தீங்கன்னா RFID டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கார்டு இல்லாட்டி வந்து டேகை கொடுத்துருவாங்க, அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்பேஸ் தான் இருக்கும். ஸோ அதில் வந்து நீங்கள் கன்னு இல்லாட்டி வந்து கோல்டு இல்லாட்டி வேறு ஏதாச்சும் பொருளை வந்து நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக இது ஒரு ஸ்மார்ட்டான சீக்ரெட்டான ஸ்டோரேஜ் ஸ்பேஸ். உங்களோட வீட்டுக்கும் வேணும்னா நீங்களும் இந்த மாதிரி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம், செமையாக இருக்கும். கன் பெட்டு, நம்ம தூங்குறதுக்கு யூஸ் பண்ணுற பெட்டிலேயே வந்து கன்னுக்கான ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து வச்சுருக்காங்க. இதை பார்க்குறதுக்கே வந்து பயங்கரமாக இருக்குது. அழகாக யோசித்து இந்த மாதிரி ஒரு சிம்பிளான ஐடியாலாம் வச்சுருக்காங்க. ஜஸ்ட் நீங்கள் வந்து உட்டை புஷ் பண்ணாவே போதும், வித்தின் செகண்ட்ஸ்லேயே கன்று வந்து கீழே வந்துடும். உங்கள் வீட்டுக்கு வந்து யாராச்சும் ராபரி பண்ண வந்துட்டாங்கன்னா பெட்லேருந்து எந்திரிக்காமையே சடனாக இந்த கன்னை எடுத்து அவங்கள வந்து அட்டாக் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக வந்து செல்ஃப் டிஃபென்ஸ்க்கு இந்த பெட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஒரு ஸ்மார்ட்டான ஸ்டோரேஜ் வெப்பன் பெட்.
டோர் மவுண்ட் கன்ஸ், பெரிய பெரிய ரைஃபிள்ஸ் அண்ட் மினி கன்ஸ்லாம் உங்கள் காரோட சைட் டோர்லேயே நீங்கள் வந்து மவுண்ட் பண்ணிக்கலாம். கன்னை ஹோல்டு பண்ணுறதுக்கு ஒரு லாக்கர் கொடுத்துருக்காங்க, நம்பர் லாக் போட்டு நீங்கள் வந்து அன்லாக் பண்ணிக்கலாம், இல்லாட்டியும் வந்து டேக் கொடுப்பாங்க, அதை யூஸ் பண்ணி அன்லாக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா சைட் டோர்லேயும் நீங்கள் வந்து மவுண்ட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி அண்டர் சீட்லேயும் நீங்கள் வந்து சீக்ரெட்டாக மவுண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஆர்மியில் வேலை செய்கிறவங்களுக்கு அண்டு போலீஸில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து அவங்களோட வெஹிக்கிள்ஸ்லேயே வந்து கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். AR-15 ரைஃபிள், 50 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கன்னை வந்து மேனுஃபேக்சர் பண்ணாங்க, அப்போலேருந்து இப்போ வரைக்கும் இன்னும் ஃபேமஸாக இருக்குது. ஸோ அமெரிக்கன் கண்ட்ரியில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் அவங்களோட செல்ஃப் டிஃபென்ஸ்க்கு அண்ட் ஹண்டிங்க்கு இந்த ரைஃபிளை வாங்கி அவங்களோட வீட்டில் வந்து வச்சுருக்காங்களாமா. ஸோ அவங்களோட ஹண்ட் பிளேஸில் இல்லாட்டி வந்து வீட்டில் ஆஃபீஸில் வந்து ஒரு ஓப்பன் ஸ்பேஸில் கன்னை வந்து கொஞ்சம் சீக்ரெட்டாக வைக்கணும்னு நினச்சாங்கன்னா இந்த ஐடியா வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு சின்னதாக லாக்கர் கொடுத்துருக்காங்க, வாலில் அந்த லாக்கர் வந்து மவுண்ட் பண்ணிடணும் அண்டு கன்னை எடுத்து நீங்கள் வந்து அதில் ஃபிட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த லாக்கர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சேஃப் அண்டு செக்யூர், லாக்கர்லேருந்து வித்தின் செகண்ட்ஸ்லேயே ரைஃபிளை வந்து நீங்கள் உங்கள் கையில் எடுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் சின்ன குழந்தைங்களாம் வந்து எடுக்காத மாதிரி நீங்கள் வந்து பூட்டு போட்டு லாக் பண்ணிக்கலாம். உங்களோட ஜாக்கெட் எடுத்து நீங்கள் கன்று மேலே போட்டுட்டிங்கன்னா கன்று இருக்கிறதுக்கான அடையாளமே தெரியாது. ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு சீக்ரெட்டான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மவுண்ட். கன்சீல்மெண்ட் செல்ஃப், பார்க்குறதுக்கு வந்து ஒரு நார்மலான உடன் செல்ஃப் மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் கன்னெல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். கன்று மட்டும் இல்லாமல் கோல்டு இல்லாட்டி வந்து வேல்யூபுளான திங்ஸ்லாம் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அந்தளவுக்கு வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து அதிகமாக கொடுத்துருக்காங்க. இதை வந்து எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா அதுதான் வந்து செமையான விஷயம். மேலே பார்த்தீங்கன்னா ஒரு மேக்னெட்டிக் காயின் வந்து கொடுத்துருக்காங்க, நீங்கள் வந்து அதை எடுத்துகிட்டு போயிட்டு சென்டரில் இல்லாட்டி வந்து கார்னரில் வந்து வைக்கும்போது இது வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி ரொம்பவே வந்து யோசிச்சு இந்த செல்ஃபை வந்து உருவாக்கியிருக்காங்க. உங்களோட திங்ஸ்லாம் வந்து இதில் வச்சு லாக் பண்ணிட்டு மேலே வந்து டால்ஸ் இல்லாட்டி வந்து பூச்செடிலாம் வச்சிங்கன்னா யாராலையுமே வந்து அவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியாது இது ஒரு லாக்கர்னு சொல்லிட்டு. ஸோ உங்களோட வீட்டுக்கும் வெப்பன்ஸ் அண்ட் ஜுவல்லரிலாம் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு சீக்ரெட்டான ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம், கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபைனலாக வந்து வீடியோவில் எண்டுக்கு வந்தாச்சு. அமெரிக்கா, ரஷ்யா இந்த மாதிரி கண்ட்ரீஸ்லலாம் பார்த்தீங்கன்னா வந்து கன்று வாங்குறது ரொம்ப ரொம்ப ஈஸி, லீகலாக இல்லீகலாக வந்து நிறையா கிடைக்கும், வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். பட் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா வந்து நிறையா விஷயம் இருக்குது. நீங்கள் வந்து லைசன்ஸ் எல்லாமே கன்று வாங்கலாம், கவர்மெண்ட்ஸ்லேருந்து நிறையா கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க, உங்களுக்கு வந்து ப்ராக்டிக்கல் நாலேஜ் இருக்கா, எதுக்காக வந்து கன்று வாங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறையா விஷயம் வந்து கேட்பாங்க. அதில் எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து பாஸ் ஆகிட்டிங்கன்னா கன்று வாங்கி நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். பட் என்னதாக இருந்தாலும் அமெரிக்கா இந்த மாதிரி கண்ட்ரீஸோட பீப்புள் மைண்ட் செட்டு நம்மளோட பீப்புள் மைண்ட் செட்டு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட், ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட். ஸ்டூடெண்ட்ஸு அண்டு பெரியவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து சண்டை போட்டுக்கிட்டாங்கன்னா கன்னை எடுத்து யூஸ் பண்ணும் அப்படின்னு அவ்வளோ சீக்கிரம் நினைக்க மாட்டாங்க. பட் நம்ம பீப்புள்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் காலேஜில் வந்து டீச்சர் வந்து ஏதாச்சும் நம்மளை திட்டாங்கன்னா இல்லாட்டி வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூடயே வந்து சண்டை வந்துருச்சுன்னா உடனே நம்ம கன் எடுத்து ஷூட் பண்ணிடுவோம். ஸோ அதுதான் வந்து நம்மளோட பீப்புளோட மைண்ட் செட்டு. அதனால் இந்தியாவில் வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் அண்ட் ரூல்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ஸோ அது இருக்கிறதே வந்து நல்லது. நீங்கள் வந்து இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டும். நெக்ஸ்ட் இந்த மாதிரி இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். லவ் யூ, பாய்.